நீல்லாத நாளல்ல நாளாகுமா நீல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா மார்க் 6:22 ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடு கூட பந்து இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தி ஒருத்தன் தலையை வாங்கிட்டா. ஆக வேதாகமத்துல நன்மை இருக்கு தீமை எதுக்குன்னு சொன்னா இப்படி எல்லாம் இருக்கப்படாது, இப்படிதான் இருக்கணும்ங்கிறது அதை எழுதியிருக்கு. அந்த மதிகட்ட ராஜா பாருங்க, என்னுடைய ஆசையில பாதி ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கொடுக்கறா, பாதி வேண்டாயா தலை வேண்டுனாவ. அந்த சின்ன வயசுலயே தலையை கேட்டான்னா வளர்ந்து எப்படி என்ன இருப்பாளோ தெரியல. காரணம் தாயின் வளர்ப்பு. பாவம் அவளுக்கு என்னன்னு போய் கேக்குறா, என்னத்தை கேட்கட்டும், தாய் சரியா சொல்லியிருந்தா சரியா இருந்திருப்பா. தலை கேட்டா பாருங்க, தாய் கேரக்டர் சரியில்லை, அதன் விளைவு பாருங்க. ஆக நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம் அப்படித்தான் அவள் வளர்வார்கள். அதனால பேரண்ட்ஸ் உடைய பார்ட் ரொம்ப மிக முக்கியமானது. நம்ம லைஃப் ஸ்டைல பார்த்து பிள்ளைகள் அவர்கள் தாங்களாகவே ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை இன்னும் நெருங்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இன்னும் பரிசுத்தத்தை அவர் அடைய வேண்டும். நீங்க எல்லாம் படிக்க வைக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் இயேசுவிடம் பிள்ளை வழிநடத்துறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு இயேசுவை பாருங்கள், அவர் சிறு பிராயத்தை பார்த்தீங்க ஆச்சரியமா இருக்கும். 2:47-2:51 வாசித்து பாருங்க. அந்த சிறு பிராயத்திலேயே ஆலயத்தில உட்கார்ந்து வேதாகமத்தை குறித்து விவரமா பேசி ஆச்சரியப்படுத்தினார். 2:51 வாசித்து பாருங்கள். அவர் வளர்ந்து தன்னை வெளிப்படுத்துறவரிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் ஊழி ஆரம்பிக்கும் பொழுது கீழ்ப்படிதலோடு ஆரம்பிக்கிறது. ஞானஸ்தானம் கீழ்ப்படிதல். இப்படி ஆண்டவர் இயேசு எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் திருஷ்டாந்தமா இருக்கிறார். வேதாகமத்தை சிறு வயதிலே படித்து அதன் விளக்கங்களை அறிந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தகப்பன் தாய்க்கு செய்ய கடமைகளை செய்து அப்படி தன் சிறு புராயத்துல சோத்திர அநேகருக்கு நல்ல திருஷ்டாந்தம், உலகத்துக்கு திருஷ்டாந்தமா வாழ்ந்து காண்பித்தவர் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பார்த்தா தரித்திர நிலைமை இருக்கிறாங்க. ஏன்னா வருமானத்தையே பாக்குறாங்களே தவிர பிள்ளைகளை பார்க்கல. பின்னாட்கள் அந்த பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? நான் அதனால தான் வந்து சகோதரிக்கு நான் சொல்லுவேன், உங்களுடைய முதல் ஊழியம் குடும்பம் தான். அந்த குடும்பத்தை நீங்க கட்டி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்து ஜபத்தோடு பரிசுத்தத்தோடு அக்கறையோடு செய்கிற அந்த முதல் ஊழியம் தான் பிரதானமான ஊழியம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆக வீட்டை கட்டுறதா முதல் ஊழியம் உங்களுக்கு. அதை நீங்க சிறப்பா செஞ்சா போதும், அதுவே தேசத்துக்கு செய்கிற பெரிய சேவை. ஆமே ஹல்லேலூயா. சோ அருமையான தாயே, உங்க கண்ணீர் ஜபம் வீண் போகாது. பிள்ளைகளுக்காக ஏறெடுத்த ஜபம், அருமையான பிரதர், பிள்ளைகளுக்காக படுகிற பிரயாசம் ஒண்ணு வீணா போகாது, உங்க ஜபம் வீணா போகாது. கண்ணீர் கேட்கப்படும், உங்களுடைய வியாகுலங்கள் அங்கலாய்ப்பு எல்லாம் கேட்கப்படும். நீங்க ஜபிக்கிற ஜபத்தை கேட்டு பிள்ளைகளை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேமிப்போம் என்று சொன்ன யோசுவாவின் குடும்பத்தை போல உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.